இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் ப்ரஷ் ஸ்டாண்டு பிவிசி பைப்பில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 8 இன்ச் நீளம் உள்ள பிவிசி பைப், ஒரு சைடு 5 இன்ச்சும் ஒரு சைடு 8 இன்ச்சும் அளவு வச்சு டேப்பராக அறுத்துக்குங்க. ஒரு சின்ன பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக நிமித்திக்குங்க. ஏற்கனவே இந்த எப்படி இந்த பிவிசி பைப்பை வந்து இந்த மாதிரி சீட்டாக மாற்றுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி 5க்கு 8 டேப்பருக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிசைனில் அறுத்துக்குங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கும் ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். இந்த மாதிரி அறுத்த பின்னாடி சுற்றியும் ஒரே அளவுக்கு கேப் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கத்தில் சுற்றியும் ஒவ்வொரு இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை, ட்ரில்லிங் மிஷின் வசதி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ட்ராயிங் கூட பண்ணிக்கலாங்க. என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவிசி கிராஃப்ட் இல்லாமல் வீட்டு உபயோகப்பொருட்கள் சர்வீஸ் மற்றும் சமையல் வீடியோஸ், கைவினைப் பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன் கரண்டி செய்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் போய் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஹோல்ஸ் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு வீட்டில் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க, நல்ல லைஃப் இருக்கும், பார்க்குறதுக்கு டிசைனாக லுக்காகவும் இருக்கும், வேறு எங்கேயும் கடையில் வாங்க முடியாத மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நமக்கு ஒரு பாராட்டே தனிங்க. இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்குங்க. மேலே வந்து 2 சின்ன ஹோல்ஸ் போட்டு ஹேங்கர் ஆணியில் மாட்டுற மாதிரி பாருங்கள், அந்த ஹோல்ஸ் கீழே இருக்கிறத பெருசு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆணி மாற்ற ஹேங்கர் ஹோலாக மாறிடும் பாருங்கள், பர்ஃபெக்டாக ஹோல்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2.5 இன்ச் பைப்லேருந்து 4 இன்ச் பைப் வரைக்கும் செய்யும்போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. 2.5 இன்ச் பைப்புங்கும்போது ப்ரஷ்ஷும் பேஸ்ட் மட்டும் வைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெட்டால், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோமேக்ஸ், இந்த மாதிரி பாத்ரூமுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்துமே இதில் நல்லா ஃப்ரீயான இடமா இருக்குங்க, நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கோணமாக நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸுக்கு நடுவில் இருக்க கேப்பை நான் அறுத்துக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு ஒரு டிசைனாக சூப்பராக வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆக்ஸா பிளேடு, ஃபெவிக்விக், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமர் ஷீட் இருந்தால் போதுங்க, நீங்களே வீட்டில் செய்யலாம். இதுக்கு எதுவும் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் தேவையில்லை. இந்த ஹோல்ஸ் போகிறதுக்கு ட்ரில்லிங் மிஷின் தேவைப்படுங்க. உங்கள்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ லுக்கு சூப்பராக இருக்குன்னு, அம்சமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பிவிசி பைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் கோர் பைப்புங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே பேஸுக்கோசரம் அந்த பேஸ் மேலே வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா கட்டரில் நறுக்கலாம், இல்லைன்னா ஆக்ஸா பிளேடில் கூட ரவுண்டாக அறுத்துட்டு சின்ன மின்சால பிளேடில் அறுத்துட்டு நீங்கள் எமர் ஷீட்டில் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ரஃப்பான காரையில் போட்டு தேய்ச்சா கூட உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஃபினிஷிங் ஆகிடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் தேய்ச்சி உட்கார வச்சு பாருங்கள், அதிகமாக தேய்ச்சிடாதீங்க. பாருங்கள் பர்ஃபெக்டாக தேய்ச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேடில் இல்லை வேறு ஏதாவது கட்டர் இருந்தால் தட்டி விட்டு மட்டமாக வச்சு ஒரு நூல் உள்ளே தள்ளிக்குங்க. அப்போ தான் வந்து பேஸ்ட் வந்து நல்லா கிரிப்பாக அப்ளை ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூல் உள்ளே தள்ளி விட்டு நீங்கள் ஃப்ளெக்ஸ் குயிக், இதுவே போதுமானதுங்க. ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இன்னர்லேயும் ஒரு ரவுண்டு அப்ளை பண்ணிடுங்க. இப்போ பர்ஃபெக்டான ஸ்டாண்ட் ரெடிங்க. இது சைடு முனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையை கிளிக்காத மாதிரியும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தேய்ச்சி விட்டுட்டு கத்தியில் சுரண்டி விட்டுக்குங்க பிசுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய பிடித்தமான டிசைன் மாதிரி ஏதாவது ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது எதுக்காகனா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு ஈரத்தோடு போடும்போது தண்ணீர் வந்து உள்ளே நிற்கக்கூடாதுங்க, நின்றுச்சுன்னா பாசம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் அடியில் போட்டுவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா பார்க்குறதுக்கு லுக்காக அம்சமாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்குன்னு, இந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி வெளியே வந்துடுங்க. இதை வந்து இன்னும் நீங்கள் ட்ராயிங்கோ ஸ்டிக்கரிங்கோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு லுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் இதை மாட்டியாச்சு. உங்களுக்கு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அடுத்தது டோமெக்ஸு, ஹார்பிக்கு, இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றுறோம்னாலும் அதில் தண்ணி நிற்காதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.